அன்பான நேயர்களுக்கு ஓம் முருகா அஸ்ரோதரணியின் வணக்கங்கள். இன்று சோபக்ருது வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆங்கில தேதி 13/6/2023, திதி தேய்பிறை, தசமி திதி காலை 10 மணி வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி ஆரம்பம். நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். யோகம் சௌபாக்கியம் நாம யோகம். கரணம் பவகரணம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் மறைவிடத்துல காணப்படுறாரு. அதிலும் குறிப்பாக பத்திரங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவைங்க. ஒரு விஷயத்திற்காக ஒப்பந்தங்கள் போடுவது, பத்திரங்கள் போடுவது தொடர்பான விவகாரங்கள்ல சற்று முன்னெச்சரிக்கை தேவைங்க. இன்றைய தினத்துல 6ஆம் இடத்தினுடைய சாரம் பெற்ற சந்திரனாகவும் இருக்கிறதுனால ஆரோக்கியம் மற்றும் உங்களினுடைய அடிவயிறு சார்ந்த விஷயங்கள்ல ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. அதிலும் குறிப்பாக வயிற்று உபாதைகள் தென்பட்டது அப்படின்னா தக்க மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது நலம் பயக்குங்க. வெளிவட்டாரங்களுக்கு செல்லும் பொழுது சரியான உணவு பழக்க வழக்கங்கள் தேவைங்க. உடலுக்கு ஆரோக்கியம் தராத உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது உணவு சார்ந்த விஷயங்கள்னால வயிறு சார்ந்த உபாதைகளும் தென்பட நேரிடலாங்க. கவனம் தேவைங்க. அன்பான ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல உங்களினுடைய லாபஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்துகிட்டு இருக்கிறதுனால திடீர் தன வருவாயும் லாபங்களும் ஏற்படுங்க. மதியம் வரை ஏற்றமான சூழலும் இருக்கிறதுனால இந்த காலத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்களினுடைய நுண்ணிய நுட்பமான அறிவாற்றலினால உங்களினுடைய வியாபாரத்தை வளர்த்து கொள்வதில் ஆர்வமும் முனைப்பும் காட்டி அதுல வெற்றியும் அடைவீங்க. நீண்ட நாட்களாக புத்திரபாக்கிய பிராப்தம் இல்லாத ரிஷபராசி அன்பர்களுக்கு புத்திரபாக்கிய பேறுகள் அடையக்கூடிய நல்ல வாய்ப்புள்ள தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக காணப்படுங்க. நல்ல தொழிலுக்கு போகணும்னா என்ன செய்யணும், நம் தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கணும்னா என்ன செய்யணும், இது போல முன்னேற்றகரமான லாபகரமான சிந்தனைகள் மேலோங்கி காணப்படுங்க. அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அவற்றில் வெற்றியும் அடையக்கூடிய சாதகமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. அன்பான கடக ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால லாபங்களும் அனுகூலங்களும் ஏற்படுங்க. நீண்ட நாட்களாக வியாபாரம் செய்யணும்னு ஆசைப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு வியாபாரத்திற்கான அனுகூலமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. தொழில் தொடங்கணும், புதிய தொழிலில் ஈடுபடணும், முதலீடு செய்யணும் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் விலகி புதிய தொழில் திட்டங்கள் லாபகரமாகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய விதமாகவும் அமையுங்க. இன்றைய தினத்தில் சிறு முதலீடு மற்றும் புதிய தொழிலுக்கான முதலீடு திட்டங்கள் வெற்றிகரமாக அமையுங்க. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் நிலவிக்கிட்டு இருக்குங்க. மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் மிக்க தினமாகவும் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய தினமாகவும் அமைந்திருக்குங்க. உயிர் சொத்துக்கள் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய தினமாகவும் திடீர் தன வருவாய் பெறக்கூடிய தினமாகவும் இத்தனை நாட்களாக வாரா கடன்களெல்லாம் வசூலாகி மனதிற்கு நிம்மதியையும் ஆனந்தத்தையும் பெறக்கூடிய ஏற்றம் மிக்க தினமாக இன்றைய தினம் சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்குங்க.
ஆனாலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவர்கள் தங்களினுடைய கண் மற்றும் பல் அடிவயிறு சார்ந்த உபாதைகள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவதும் தக்க மருத்துவ ஆலோசனைகள் எடுத்துக்கொள்வதும் அவற்றில் காணப்படுற உபாதைகளுக்கு அலட்சியம் காட்டாமல் இருப்பதும் நலம் பயக்குங்க. அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினத்துல உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரை சிறப்பான யோக பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆகையினால புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் மதியம் வரை இருக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலைகளை பயன்படுத்தி வெற்றி காணுங்க. இன்றைய தினத்தின் துவக்க நாளில் மனதிற்கு மகிழ்ச்சியான இனிமையான சம்பவங்களும் அடுத்தடுத்து நிகழுங்க. அடுத்தது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண வரன் வாய்ப்புகளும் நல்ல திருமண பேச்சுக்களும் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய தினத்துல மதியத்திற்கு பிறகு மந்தமான சூழலும் சோம்பலான போக்கும் தென்படுங்கிறதையும் கவனத்தில் வைத்து செயல்படுங்க. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினத்தின் துவக்க நாளில் ஆறாம் இடத்துல கோச்சார சந்திரன் மறைவு பலம் பெற்று சஞ்சாரம் செய்துகிட்டு இருக்கிறதுனால உங்களினுடைய முயற்சிகளில் புது புது யோசனைகளும் புதிய அணுகுமுறைகளும் தேவைங்க. உங்களினுடைய முயற்சிகளில் அதீத தீவிர ஈடுபாடு இல்லைங்கிறத காட்டுதுங்க. உங்களினுடைய முயற்சிகளுக்கு லாபங்கள் பெறணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய முயற்சிகளை துரிதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் தீவிரப்படுத்தணுங்கிற எண்ணத்தையும் வளர்த்துக்கோங்க. ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்தாலும் மதியத்திற்கு பிறகு கேந்திர ஸ்தானமான ஏழாம் இடத்துல சுப பலத்தோட சந்திரன் சஞ்சாரம் செய்ய உள்ள நிலையில புதிய வாடிக்கையாளர்களினுடைய வருகையும் வியாபார விருத்தியும் பரபரப்பான சுறுசுறுப்பான வியாபாரமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. திடீர் தன பிராப்தம் ஏற்படுங்க. பணப்புழக்கமும் அதிகரித்து காணப்படுங்க. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல அனைத்திலும் காரிய தாமதங்கள் இல்லாமல் சாதகமான போக்குகள் தென்படுதுங்க. மதியம் வரை சாதகமான சூழல் தென்படுதுங்க. மதியத்திற்கு பிறகு ஓரளவுக்கு மந்தத்தன்மையான சுபமில்லாத சூழல் தென்படுதுங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு மதியம் வரை உள்ள சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்தி வெற்றி அடைய முயற்சி செய்யுங்கள். இன்றைய தினத்தில் குடும்பத்தில் புதிய நபர்களினுடைய வருகைகள் அதிகரித்து காணப்படுங்க. குடும்பத்தில் குதூகலமான சூழலும் ஒரு புறம் தென்படுங்க. நீண்ட நாட்களாக வியாதியால அவதிப்பட்டு கொண்டிருந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு வியாதிகள் தீர்ந்து மனதுல புதுவிதமான நம்பிக்கையும் உற்சாகமும் பிறக்குங்க. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல வீடு மனை வாகன பிராப்தங்கள்ல அனுகூலமான லாபகரமான பலன்கள் ஏற்படுங்க. உங்களினுடைய கணவன் இல்லைன்னா மனைவி பெயர்ல வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு சாதகமான சூழ்நிலை தென்படுதுங்க. பழைய நண்பர்களை எல்லாம் சந்தித்து மனம் மகிழக்கூடிய சாதகமான சூழ்நிலையும் தென்படுதுங்க. அன்பான மகர ராசி நேயர்களே, உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு உத்தியோக பிராப்தங்கள் பெறுவதில் சின்ன சின்ன தடைகள் மதியம் வரை காணப்படுங்க. அதன் பிறகு சாதகமில்லாத சூழ்நிலை கூட எளிதாக உங்களுக்கு சாதகமானதாக மாறக்கூடிய வாய்ப்புள்ள அனுகூலமான தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்குங்க. உங்களினுடைய உற்றார் மற்றும் உறவினர்களுடன் தேவையில்லாத கருத்து விவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. நெருங்கிய நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் தேவையில்லாத வாக்கு விவாதங்களையும் கருத்துவாதங்களையும் தவிர்ப்பது நல்லதுங்க. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய தினத்துல பண புழக்கம் அதிகரித்து தன வருவாய் மனதிற்கு புது தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்குங்க. உங்களினுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் சுபபலம் பெற்று மதியம் வரை சஞ்சாரம் செய்ய உள்ள நிலையில
உங்களினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமாக அமைந்திருக்குங்க. காரிய அனுகூலம் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் முடிவதில் இருந்த சிக்கல்கள் விலகி எல்லா காரியங்களும் சுலபமாகவும் எளிமையாகவும் முடியக்கூடிய வாய்ப்புள்ள தினமாக அமைந்திருக்குங்க. திடீர் தன வருவாய் மற்றும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கடனுதவிகள் கிடைக்கப்படுறதுனால மனதில் மகிழ்ச்சிகளும் அதிகரித்து காணப்படுங்க. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய தினத்துல ஜென்ம ராசியிலேயே சந்திரன் சஞ்சாரம் செய்துகிட்டு இருக்கிறாரு. ஆகையினால இன்றைய தினத்துல ஏற்றம் மிக்க நாளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க அப்படின்னா சற்று குழப்பமான சூழல்கள் தென்படுங்க. தேவையில்லாமல் அடுத்தவர் விவகாரங்கள்ல தலையிட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாங்க. உற்றார் மற்றும் உறவினர்களினுடைய சுப விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புள்ள அனுகூலமான தினமாக இது அமைந்திருக்குங்க. ஆனாலும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதனால வீணான பிரச்சனைகளை சந்திக்க கூடுங்கிறதுனால தேவையில்லாமல் அடுத்தவர் விவகாரங்கள்ல தலையிடுவதை தவிர்த்து கொள்ளவும். உங்களினுடைய ராசியிலேயே கோச்சார சந்திரனும் சஞ்சாரம் செய்துகிட்டு இருக்கிறாருங்க. ஆகையினால வாடிக்கையாளர்களை நல்ல முறையில் அணுகுவது தாங்க அடுத்த கட்ட வியாபார வளர்ச்சிக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத மனதில் வைத்து செயல்படுங்கள். நேயர்களே, வளமும் நலமும் பெற்றிட இந்த நாள் உங்களுக்கு பொன்னாளாக அமைய வாழ்த்துகின்றேன். மீண்டும் நாளை உங்களை நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் முருகா.